ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ நம்ம வந்து ஷூட்டிங், அதாவது இந்த மிஷின் கண்டினியூஷனில் இருக்கும். கட்சினோட லாஸ்ட் டைம் முடித்தோம். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா வந்து நம்ம அவங்களோட கேங் வந்துருச்சு. அது அவங்களோட கேங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே போலீஸ் நிற்பாங்க, அவங்கள்ட்டேருந்து தப்பிச்சு போகிறது அந்த டோல் மிஷின். ஸோ ஒரு நல்ல மிஷின். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஷூட்டிங் இந்த பழைய ஜிடிஏ மிஷின் மாதிரி இருக்கும்போது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மிஷினை ஆல்ரெடி பண்ணிட்டேனா சாரி ஃபார் தட், ஏன்னா ரெண்டு மூணு தடவை சேம் டைம் பண்ணிட்டேனா சாரி. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பழைய டாக்கிங் பண்ணலாம். அந்த ஷூட்டிங் மிஷின் நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், போர்த்தள்ளிட்டு போகிறது. ஸோ ஃப்ராங்க்லின் வந்து கார் அபிலிட்டி தான் இருக்குது. நான் வந்து இந்த அபிலிட்டி சொல்லிட்டு அமைக்கமைக்கு பார்த்தா வரல. ஸோ ஆக்சுவலாக வந்து எனக்கு பிடிச்சதே ஜிடிஎஃப்ல பார்த்திங்கன்னா கார் அபிலிட்டி தான். அதை தவிர வர்றது எனக்கு பிடிக்கல. ஸ்லோ மோஷன்லேருந்து ஹெல்த்லேருந்து அது கூட நம்ம சீட் கோட் போட்டு இது பண்ணிக்கலாம். கார் இது வந்து பயங்கரமானது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் ஆஃப் ஸ்பெஷல் அபிலிட்டி ஃப்ராங்க்லின் மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் மேக்ஸிமம் ஃப்ராங்க்லின் வச்சு தான் விளாடுவேன். இருந்தாலும் வந்து ட்ரெவர் அவர் ஒரு பேடாஸ், ஸோ அவரை வச்சும் விளாடுறதில்ல. இருந்தாலும் வந்து ஃப்ராங்க்லின் கார் தான் நான் மெயினாக அதில் ஓட்டுவேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சி ஓட்டிகிட்டு இருக்கேன். ப்ளஸ் ஏரோப்ளைன் பார்த்திங்கன்னா வந்து இமேஜின் அன்இமேஜினபுளாக ரியல் லைஃப்பில் இருக்கிற பெரிய ஏரோப்ளைன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபியூச்சர்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஜிடிஏ 5 பற்றி ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஃபாரஸ்ட்டில், அதாவது மவுண்டெயினில் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது மேபி நெக்ஸ்ட் டைம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல் ஃபாரஸ்ட் ஃபியூச்சர். ஸோ அதுவும் பயங்கரமாக இருக்குது. ஆனால் அனிமல் வந்து அன்எக்ஸ்பெக்டாக நம்ம வந்து அட்டாக் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இப்போ மவுண்டெயின் மேக்ஸிமம் நான் மவுண்டெயின்லேருந்து சுற்றி சுற்றி இடத்த தான் பார்த்து ஃப்ரீ ரோமிங் தான். மிஷின்லாம் விளாடுறது இல்லை. ஆக்சுவலாக அது வந்து கொஞ்சம் டச் விட்ட போன மாதிரி, போர் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஒட்டும் ஃப்ரீ ரோம் தான் உங்களுக்கு ஜிடிஎல மெயின். ஸோ அதுதான் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் ஃப்ரீ ரோம். கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா ஜிடிஎஃப் எல்லாம் அந்த ஃபாரஸ்ட்டு, இந்த அனிமல்ஸ் அட்டாக் பண்ணுறது அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த ட்ரெயின் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபியூச்சர் ஜிடிஏ சன் அண்ட்ரஸ். அது இந்த தடவை கொண்டு வருவாங்கன்னு நினச்சா நம்ம வந்து வெறும் ஏறி போகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த சம் டிஎல்சி இல்லை ஏதாச்சும் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மோஸ்ட் ரிக்வஸ்ட் ஃபியூச்சர் ஃபேன்ஸு. அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸு ட்ரெயின் அந்த மாதிரி ரொம்ப ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க, போர்த்தல் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ரெயின் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அது ரியலிஸ்டிக்கான ரெயின், ரியலிஸ்டிக்கான சன்னு, அந்த டைமிங் வெதர் சேஞ்சிங், அந்த டைம் சேஞ்ச் பண்ணுறது ஈவினிங் நைட் அப்படி, அதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நான் வந்து பிசி பிளேயர் ஆகிறதுனால இதெல்லாம் எனக்கு நல்லா நிறையா தெரிகிற மாதிரி இருக்குது. நான் கூட வந்து இன்னொரு வீடியோ பார்த்தேன், ஆக்சுவலாக அசாசின் கிரீட் கூட நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராஃபிக்ஸில். அசாசின் கிரீட் ஜிடிஏ 5 வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கேன். அது யூபிசாஃப்ட் தயாரித்த கேமு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த கேமில் இருக்குது. அசாசின் கிரீட் இருந்தாலும் அது பைரேட்டட், இது ஒரு சிட்டி, கார், கார் பைக்கு, பஸ்ஸு, ட்ராக்கு, ட்ரக்கு, ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப அசாசின் கிரீடோட எனக்கு ஜிடிஏ ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி என்னோடய ஃபேவரட் கேம் வந்து ரெண்டே ரெண்டு தான் பார்த்திங்கன்னா, அந்த ஜிடிஏ அண்ட் WW2K14, அதாவது WW கேம்ஸ், கால் ஆஃப் டியூட்டி அண்ட் பேட்டில் ஃபீல்டு, அந்த மாதிரி ஷூட்டிங் கேம்ஸ்லாம் வந்து நான் சைடாக விளாடுவேன். தவிர இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கண்டினியூஸாக விளாண்டுட்டுருப்பேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ. இது வரைக்கும் நான் ஸ்னோவில் விளாண்டதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து நான் நல்ல மல்டி பிளேயர் கேம் பிளேயர்ஸ் அதெல்லாம் பார்ப்பேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து நான் பார்த்தது மினிமம் அதாவது பார்த்திங்கன்னா வந்து ஸ்னோவுக்குன்னே ஒரு சிட்டி வந்து புதுசாக உருவாக்கியிருக்காங்க ஜிடிஏ ஆன்லைனில். ஸோ அதெல்லாம் வந்து விளாட முடியாமல் போயிடுச்சுன்னு சோகத்தில் தான் இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட் மிஷன் அந்த வேர்ல்டு வரும். ஸோ அதுவும் நல்லது தான். ஸோ ஆக்சுவலாக வந்து ஷூட் பண்ணுறது பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த புல்லட் போகிறதுலாம் உங்களுக்கு தெரியும். நான் தப்பு எங்கேயோ போயிட்டேன் வேறு இடத்துக்கும். ஸோ நம்ம தப்பிச்சு அங்கே போகணும். ஸோ எஸ்கேப் ஆகிடலாம், அதுதான் நம்மளுக்கு ஈஸியான இதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா பிடிச்சிருவாங்க. கமெண்ட்ரி எனக்கு இவ்வளோ நாளில் வந்து கமெண்ட்ரி எனக்காக நீங்கள் பார்க்க, எனக்கு என்னோடய கமெண்ட்ரி பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் அவ்வளோ பெரிய மொக்கையை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. ஷிட், இவ்வளோ தூரம் வந்து பேசிட்டு அவுட் ஆகிடக்கூடாது, அது வேறு பிரச்சனை. ஹெல்த் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த லைட்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா லைட்டுலேருந்து எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டீட்டெயிலும் பயங்கரமாக இருக்குது. ஆனால் வந்து கிராஃபிக்ஸ் தான் இருக்கிறது கம்மியான வந்து அது கேம்ஸோட இது அப்படி தான் நினைக்கிறேன்.
இப்போ நம்ம காப்ஸை லாஸ் பண்ணோம், ஆக்சுவலாக வந்து நான் எங்கேயோ போய் ஓடிக்கிட்டு இருக்கேன், ஆக்சுவலாக காரில் ஏறி போகணும். ஸோ ஓகே, காப்ஸ் ஈஸியாக லாஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி படித்தேன், அதாவது ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் பூந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போய் நான் லாஸ் பண்ணிட்டு அவர் ஈஸியாக காரில் ஏறி போயிடுவேன். கார்னால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமான சேசிங் அதெல்லாம் வரும். ஸோ எங்கே போகிறதுன்னு எனக்கும் தெரில, ஏன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ் நம்ம இருக்கிற இடத்த. அவங்களும் நம்ம பின்னாடி மூணு பேரும் நம்மளை நம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளே எங்கே போய் தப்பிக்கிறோன்னு தெரியாமல் போகிறோம் சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இது வந்து பிஎஸ் த்ரீல ரெக்கார்ட் பண்ணது. ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட் பிஎஸ் த்ரீல, ரெண்டு பிஎஸ் த்ரீ இல்லை, ஆக்சுவலாக இருந்தது இதாகிடுச்சு. அது ரொம்ப ஃபஸ்ட்டு வாங்கினது பிஎஸ் த்ரீ தான், 40 GB வந்துச்சு, உங்களுக்கே தெரியும் ஃபேட் மாடல். அது வந்து சில பிரச்சனைகள்னால அது அப்பயே போயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த கேம் பிஎஸ் த்ரீல நான் இது வரைக்கும் ஒரே ஒரு கேம் தான் விளாண்டுருக்கேன். அப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா கேமிங்கில் ஒரு நூபுன்னு சொல்லலாம், சும்மா அதாவது எனக்கு ஒரு கிஃப்டாக கிடச்சிது அதாவது பிஎஸ் த்ரீ. ஸோ வந்து அது 40 GB நான் விளாண்டுருக்கேன், ஒரே ஒரு கேம் விளாண்டுருக்கேன். அதாவது என்ன கேம்னா பார்த்தீங்கன்னா அன்சார்டட் 2, அந்த ஒரிஜினல் சீடி அதோட ஃப்ரீயாக வந்துச்சு. ஆனால் ஒரிஜினல் சீடெலாம் அப்போலாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பிஎஸ் த்ரீ அண்ட் பிஎஸ் எக்ஸ்பாக்ஸ்க்கு. அப்புறம் வந்து நான் அந்த கேம் இதாகிடுச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்கள் வந்து செல் பண்ணிட்டோம். செல் பண்ணிட்டேன், கம்மியான ரேட், ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் செல் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ரேட்டை வச்சு ஒரு என்ன சொல்லலாம், ரெண்டு மூணு கேம் வாங்குற அளவுக்கு தான் வந்துச்சு, தவிர எதுவும் வாங்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் நான் கேமிங்லாம் விட்டேன். பிசியில் சம்டைம்ஸ் விளாடுவேன், லைக் ஜிடிஏ சன் ஆண்ட்ரியஸ் அப்போ விளாடுவேன், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது விட்டது பிறகு இப்போ வந்து ஒன்லி என்ன கேம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேம்ஸ் தான் விளாண்டுட்டு இருந்தேன், லைக் பிசியில் உள்ள ஸ்மால் ஸ்மால் கேம்ஸ் அண்ட் ஃபேஸ்புக் ஆன்லைன் கேம்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து ஒரு திருந்தி ஒரு எக்ஸ்பாக்ஸ் வாங்கினேன். ஸோ வந்து 2011 தான் வாங்கினேன். ஸோ வந்து நான் வாங்கி அதாவது தமிழ் கேமிங் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ தான் தமிழ் கேமிங் பார்க்க ஆரம்பித்தேன், கேமிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அப்போ பார்க்க ஆரம்பிச்சு அவங்க வந்து எக்ஸ்பாக்ஸ் வச்சாங்க, எக்ஸ்பாக்ஸ் வாங்கினா அவங்க வந்து பிஎஸ் 4 3 மாறிட்டாங்க ஆன்லைனுக்கு. சரி, நானும் தமிழ் எக்ஸ்பாக்ஸில் நிறைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் எக்ஸ்பாக்ஸ்லாம் கொஞ்சம் நாள் ஆன்லைன் விளாண்டேன். ஏன்னா கேம்ஸ் வாங்குறதுக்கு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல. ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்கு மேக்ஸிமம் ஒரு ரெண்டு கேம், ஒரு கேம் கூட ஒரு கேம் தான் வாங்க முடியும். ஆக்சுவலாக காப்ஸ் போயிடுச்சு, நம்ம வந்து ஈஸியாக இப்போ போய்க்கலாம், ஒரு பிரச்சனை இல்லாமல். இப்போ அவங்க முன்னாடி கூட நம்ம இது போட்டு போடாமல் தெரியாது, அதுதான் அந்த கேமோட ஒரு ரியலிசம் அப்படின்னு சொல்லலாம். அது கூட ஃபன்னு தான் போலீஸ். ஆக்சுவலாக ஜிடிஎஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் கோடு இருக்குது, அந்த சீட் கோட் போட்டால் போலீஸ் நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம் அவனை அடித்தா கூட. ஸோ அந்த மாதிரி இதில் வைக்கல, அது மாதிரி ஒரு சீட் கோடு எனக்கு ஒரு ஃபேனாக என்னோடய ரிக்வஸ்ட்னு சொல்லலாம், ஜிடிஏ கிட்ட ராக் ஸ்டார் கிட்ட சாரி. அதான் சொல்லிகிட்டு இருந்தால் அந்த கேம்ஸ். அப்புறம் வந்து அவங்க பிஎஸ் த்ரீக்கு மாறிட்டாங்க, நிறைய பேர் வந்து பிஎஸ் த்ரீக்கே மாறிட்டாங்க. ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் பிஎஸ் த்ரீ வாங்கிட்டாங்க, ஏன்னா அந்த சீசன் அப்படின்னு எல்லாம் பிஎஸ் த்ரீக்கு மாறுற மாதிரி. என்னால் மாற முடியல, ஏன்னா வந்து எக்ஸ்பாக்ஸ் 360 தான் வச்சுருந்தேன், இப்போ கூட அதான் வச்சுருக்கேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து மோட் பண்ணோம் அப்படின்னு இருந்துகிட்டே இருந்தேன். ஸோ கடைசியாக வந்து இந்த ஐ திங்க் 2 months பிஃபோர் மோட் பண்ணிட்டேன். மோட் பண்ணி கேம்ஸ் இப்போ விளாண்டுட்டு இருக்கேன், லைக் ஃபீஃபா 14 அதர் கேம்ஸ். ஆக்சுவலாக வந்து மல்டிப்ளேயர் வந்து பேசி ஒரு ஃபன்காக தான் மல்டிப்ளேயர்னு சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸோட பேசி அந்த மாதிரி சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் எனக்கு மல்டிப்ளேயர் பிடிக்கும், பேசிக்கிட்டு ஜாலியாக விளாட்றது. ஸோ அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா வந்து லைக் நம்மளே வந்து ஒரு சிங்கிள் பிளேயர் மாதிரி மல்டிப்ளேயரில் விளாண்டுருந்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, பேசாமல் ஒரு சும்மா நார்மலாக விளாண்டேன். ஸோ அதனால வந்து நான் மல்டிப்ளேயர் கேம்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். எக்ஸ்பாக்ஸ் லைக் வேறு மந்த்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது வேறு இதாச்சு. ஸோ இது இது எல்லா காரணையும் வச்சு தான் நான் மாடிஃபை பண்ணேன். ஸோ அதுதான் மெயின் ரீசன்ஸ் ஆஃப் பிஹைண்ட் தட். ஸோ வந்து நம்ம மிஷின் முடிஞ்சிச்சு, அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ நாங்கள் இதுதான் இந்த மிஷினோட ஃபுல் வியூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த பார்க்கறதுலேருந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் தப்பு இந்த வீடியோவில் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் பாஸ்ட் 50%, 100%லாம் என்னால் முடியாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.